One voice நேயர்களுக்கு வணக்கம். Again today we have our top political analyst Mr. Shyam அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இந்த இந்த டைனமிக்ஸ்க்குள்ள நாம் தமிழரும் சேர்ந்து விளையாடுறாங்க, களம் விளையாடுறாங்க. நீங்க நாம் தமிழரோட வாய்ப்பை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா வந்து அவங்களை ஆம் தமிழரை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து முதலில் இருந்தே கூட்டணி இல்ல, தனியாக அவர்கள் பலத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறார்கள். இதுதான் அவங்களோட அடிப்படை. கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா பழையபடி அந்த கூட்டணி குழப்பங்களுக்குள்ள போய் சிக்கிடுவாங்க. கூட்டணி சேராம 35% 40% ஓட்டு வாங்க முடியுமானா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், தொலைதூர கனவு அது. அப்ப வந்து நீங்க 5%-40% போறதுக்கு எத்தனை வருடம் ஆகும்? அது வரைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன செய்வாங்க? சீமான் வந்து தைரியமா இருக்கலாம், கீழே இருக்கவங்க வந்து ரொம்ப எப்படினாலும் கூட்டணி அரசியல் வேணும். திமுக தனிப்பெருங்கட்சி இத்தனை இவ்வளவு வருஷம் 1949 தொடங்கின கட்சி, இன்னைய தேதி வரைக்கும் அந்த கூட்டணி வச்சுட்டு இருக்கு. இன்னைய தேதி வரைக்கும் வந்து அமைப்புகள்லாம் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கெல்லாம் வந்து முரசொலியில வந்து அறிக்கை வருது. அதிமுக அது 50 வருட பழைய கட்சி, அதுவும் கூட்டணி வச்சிருக்கு. அப்ப இவர் தனியா கூட்டணியே இல்லாம என்ன செய்ய முடியும்? போடுவாங்க இல்ல மேரிட் ஸ்டேட்டஸ் ஏதோ ஒண்ணு. இந்த மொரட்டு சிங்கிள் மொரட்டு சிங்கிள்னு ஒரு ஐட்டம் உண்டு. எந்த பக்கமுமே சேராம மொரடாவே நிக்கிறது. சீமான் வந்து அந்த ரூட்ல தான் போயிட்டே இருக்காரு. ஆனா மாறுவார் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து அதான் வந்து 2024 தனிச்சுதான், 2026 தனிச்சுதான். நாங்க வந்து எங்களோட வழி தனி வழி, தம்பி வந்து இப்படி நான் வந்து பயணிக்கிறேன், அந்த ஒரு காம்ப்ரமைஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி முரட்டு சிங்கிளா தான் அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. பட் ஆனா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் மாறுவாரு அப்படின்றது 2026 அப்புறம் மாறினா மட்டும்தாங்க அதுல வாழ்வு. தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்னா டெபாசிட் இழப்போம் தான். ஓகே, அதை வந்து அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? 2026 அரசியலோட யதார்த்தம் இதுதான். சரி, ஓகே. பாரதிய ஜனதா அவ்வளவு பெரிய கட்சி, அவங்க வந்து அப்னா தள்ளோட கூட்டணி வைக்கிறாங்க. வெறும் அது ஒரு சின்ன கட்சி அப்னா தள், வாரணாசியை சுத்தி மட்டும்தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. அதையும் கூட்டணி வைக்கிறாங்க. தனி மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி 2019 இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு மந்திரி சபையில ஒரு இடம் கொடுக்குறாங்க. ஏன்? ஏன்னா அது தேவைப்படுது, நிஜமா தேவைப்படுது. ஸோ இந்த டைனமிக்ஸ் சார், ஈரோடு கிழக்கு டைனமிக்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாடு 2024 பாலிடிக்ஸோட எப்படி சார் கம்பேர் பண்றது? இப்ப வந்து சொல்லுங்க. இல்ல கரெக்டா, 2024 மக்களவை தேர்தல் தான், இதற்கு அடுத்தா பொருள் வருகிற பெரிய தேர்தல். திமுக கூட்டணி இப்படியேதான் நீடிக்கும். அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அது நீடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். காரணம், பாரதிய ஜனதா அதிமுக விட்டு வெளியில வராது. அது வந்து இந்த சிந்துபாத் கதையில வர்ற வயோதிகன் மாதிரி, தோல்ல ஏறி உட்கார்ந்து திராட்சை பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பான் அந்த வயோதிகன். சிந்துபாத் என்ன முயற்சி செஞ்சாலும் அவனை கீழே அறிக்க விட முடியாது. அது மாதிரியான ஒரு நிலைமையில்தான் அந்த அணி இருக்கு. அப்ப பாரதிய ஜனதாவுக்கு ஓரிரு எம்பிக்கள் இல்ல 4 MPக்கள் ஏதோ ஒண்ணு வெற்றி பெறணும்னா ஓபிஎஸ் தலைவு, டிடிவி ஓபிஎஸ் காம்பினேஷன், அவங்க ஓட்டு வங்கி தென் மாவட்டங்கள்ல தேவை. இபிஎஸ் தலைவு இபிஎஸோட காம்பினேஷன்ல ஓட்டு வங்கி இங்க தேவை. பட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு இல்லாம எடப்பாடி பழனிசாமி தனியா ஜெயிக்க முடியாது. வந்து சேலத்துல ஜெயிச்சிருவாரா, எடப்பாடியில ஜெயிச்சிருவாரா? சரி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சேலத்துல எவ்வளவு சீட்டு கிடைச்சது? எடப்பாடியில ஜெயிச்சாரா? அவர் வீடு இருக்கிற வார்டுல எங்க ஜெயிச்சாங்க? ஜெயிக்கலையே. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோட அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. பாரதிய ஜனதாவும் இல்ல, அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஓட்டு வங்கி வந்து குறிப்பிட்ட பகுதியில இருக்கு. இப்ப உதாரணமா நாகர்கோவில், கன்னியாகுமரி, உங்க மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த மாவட்டம், நீலகிரி, இங்க ஒரு டிராக்ட் அவங்களுக்கு டெவலப் ஆயிருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டிராக்ட்ல நீங்க ஜெயிக்கணும்னா அந்த ஓட்டு வங்கி தேவைப்படும். ஆக ஒட்டு மொத்தத்துல ஓவரால் காம்ப்ரிஹென்சிவ் பிக்சர் தான் இதுல எடுக்க முடியும். அதிமுக கூட்டணின்னா அதிமுகவில இருந்து விலகி நிற்கிற எல்லோருமே அதுல இருக்கணும். அதைத்தான் பாரதிய ஜனதா முயற்சிக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தயாரா இல்லை. இப்ப உண்மையான நிலைமை பாருங்க, ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில கையெழுத்து போடுறது தான் அதிகபட்ச பெருமை இல்லைங்களா கட்சி என்றால்.
ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில கைந்து போடுறவங்க தான் தலைவர்கள். ஓபிஎஸ்ஸும் எடப்பாடியும் சேர்ந்து ரிட்ட கையில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ரெண்டு பேருமே கையெழுத்து போடல, தமிழ் மோகன் ஹுசேன் கையெழுத்து போடுறாரு. அதாவது அவ்வளவு பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை ரொம்ப எளிதா வந்து அவங்க எளிதா அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. இப்போ உதாரணமா சுப்ரீம் கோர்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தீர்ப்பே கொடுக்கல, தேர்தல் வருது, அப்ப என்ன பழைய இடைக்கால ஏற்பாடே தொடரட்டும்னு சொல்லுவாங்களா? தமிழ் மோகன் ஹுசேனே வந்து ஃபார்ம் ஏ ஃபார்ம் பில கையெழுத்து போடுவாரா? நான் ஒரு வாதத்துக்காக கேட்கறேன். தெரியல சார், அது வந்து எப்படி எப்படி போகும். பெரிய ஆபத்து. ஆமா, நிஜமா பெரிய ஆபத்து தான். சசிகலா அவர்கள் அதிகாரத்தை விட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினார். என்னாச்சு? அன்றைக்கே வந்து அவர் டிடிவி முதல்வராகிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இப்சன் பட்ஸ் நிறைய இருக்கு, அந்த நேரத்துல அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தா நம்ம உறவினரை ஆக்க வேண்டாம், இன்னொரு கம்யூனிட்டி கவுண்டர் கம்யூனிட்டி அண்ணாதிமுகவுக்கு பெரிய ஓட்டு வாங்கி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருவரை நம்ம ஆக்குவோம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஏன்னா அரசியல் பிழைகளை வந்து காலம் கடந்து திருத்தவே முடியாது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் சார், என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸை பார்த்துட்டு இப்போ சென்ட்ரை நோக்கி போயிட்டு இருக்க 2024 அப்படின்ற மாதிரி, பாரத் ஜோடோ யாத்ரா வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு வெற்றியா தோல்வியா? எதுவுமே கணிக்க முடியலையே. இது என்ன வந்து எல்லா வந்து மைண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல எல்லாமே இன்னும் வந்து பிஜேபி வந்து 280+ அப்படின்ற மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இங்கே கடைசியில் என்னதான் சார் ரோல் பிளே பண்ணும் 2024? ராகுல் காந்தி தயக்கம் நிறைந்த தலைவராக இதுவரைக்கும் தோற்றமளித்துக் கொண்டிருந்தார். பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு தயக்கம் அவரை விட்டு நீங்கி இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். வெற்றி தோல்வி இது ஓட்டா மாறும் அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், சந்திரசேகர் அவர்களும் இதே மாதிரி பெரிய யாத்திரை தான், டெல்லி வரைக்கும் போனாரு. அதற்கு பிறகு என்ன பெரிய ஓட்டு வங்கி வந்துச்சு? இந்த மாதிரியான பயணம் மூலமாக மக்களை தெரிந்து கொள்ளலாம், கிராஸ் கண்ட்ரி நம்ம புரிஞ்சுக்கலாம், மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு ஒரு தலைவர் தெரிஞ்சுக்கலாம், தலைவரோட இயல்பான சுவாபங்களை மக்கள் தெரிஞ்சுக்கலாம், சோ மக்களுக்கும் தலைவருக்குமான நெருக்கத்தை அதிகரிக்கலாம். நேரடியாக ஓட்டா மாறுமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். ஆனால் யாத்திரை தோல்வி என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். காரணம் வந்து, வட இந்திய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு எங்கெல்லாம் பலம் இருக்கோ அங்கெல்லாம் அதுக்கு நல்ல எழுச்சி தென்பட்டது. யாத்திரைக்கு பிறகுதான் ராகுல் காந்தியும் அதானி விவகாரத்துல இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபியர்ஸா இறங்கி பேசுறாரு. அந்த தயக்கத்தில் ஹெசிடன்ட் லீடரா இருந்தாரு, இப்ப வந்து அவர் அப்படி இல்லை. சோ அடுத்த ஒரு 9 மாதங்களுக்கான அந்த அவரது அரசியல் என்பது கொஞ்சம் போல்டா இருக்கலாம், இருக்கும், இருக்க வேண்டும். அதாவது பாரதிய ஜனதாவுக்கு அதிக எம்பிக்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. அது நான் எனிவேர் பிட்வீன் 200 to 250 என்னோட எஸ்டிமேட். யாருக்கு? பிஜேபிக்கா சார்? ஆமா, எனிவேர் பிட்வீன் 200 to 250. அப்போ பாரதிய ஜனதா பெறப்போகிற எம்பிக்களில் பாதி அளவு இல்லைனா பாதிக்கும் சற்று குறைவாகவோ சற்று கூடுதலாகவோ காங்கிரஸ் கட்சிக்கு பெறலாம். இதை தாண்டி வாய்ப்பு இல்லை. அப்போ மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 200 MP வாங்கணும். உதாரணமா தமிழ்நாடு 40, கேரளா 20-60, பழைய ஆந்திரா அதாவது தெலுங்கானா ஆந்திரா புட்டுகதர் 40-60-40-100, 4 Southern State, 5 Southern State வந்து கிட்டத்தட்ட 100 இருக்கு. அதுக்கு பிறகு வந்து ஜார்க்கண்ட் இருக்கு, ஒரிசா இருக்கு, மேற்கு வங்கம் இருக்கு, அப்புறம் காங்கிரஸ் ஆதரவு மாநிலங்கள் இருக்கு. இதுல எல்லாம் சேர்ந்து மாநில கட்சிகள் 200, காங்கிரஸ் 100னா 300 சீட்டு பாரதிய ஜனதாக்கு சவாலா நிறுத்தலாம். இதற்கு மிகப்பெரிய புரிந்துணர்வு தேவை இந்த கட்சிகளுக்கு இடையே. இப்போ 3 மாநில தேர்தல் வருது, திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து. திரிபுராவில் என்ன நடந்துட்டு இருக்கு? காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட சேர்ந்துருக்கு. பாரம்பரியமான எதிரிகள். மாணிக் சர்க்கார் கவர்மெண்ட் வந்து 25 வருஷம் இருந்த கவர்மெண்ட், அது வீழ்த்தப்பட்டது. வெறும் 1% 1.5% ஓட்டு வச்சிருந்த பாரதிய ஜனதா 5 வருடத்தில் ஆளுங்கட்சியா மாறுச்சு. அப்படியான ஒரு திரிபுராவில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம ரெண்டு பேரும் கை கோர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்திருக்கு. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளால நேர் எதிரது. ஆனாலும் திரிபுராவில் அந்த அதை பற்றி கவலைப்படாம அவங்க வந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து எல்லா மாநிலங்களிலும் செயல்பட வேண்டும். உதாரணமாக மேற்கு வங்கம் என்று எடுத்தால் திரிணாமுல் காங்கிரசுக்கான வலிமை ஜாஸ்தி என்றால் காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்க வேண்டும்.
தமிழ்நாட்டில் வந்து திமுக விட்டு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை. பட் பிற மாநிலங்களில் வந்து அவரவர் அவங்க பலத்தை உணர்ந்து அவங்க செயல்படணும். அப்போ மாநில கட்சிகளும் ஒரு தேசிய கட்சியும் சேர்ந்த ஒரு ஆட்சி என்பது சாத்தியம். அது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஆட்சியாகவும் அமைக்கலாம். இப்போதைக்கு வந்து வெறுமனே கள நிலவரத்தை பார்த்தால் பாரதிய ஜனதா அந்த ரேஸ்ல வந்து நம்பர் ஒன்னா தான் ஓடிட்டு இருக்கு. பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இந்த மாதிரியான சுப்ரீம் கோர்ட் நெகோசியேஷன் வந்து வழக்கறிஞர்கள்லாம் சுத்தமா லைக் பண்ணல. இதாவது சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எத்தனையோ வழக்கு தீர்ப்பு நிலுவையில் இருக்கு, அப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் இடையீட்டு மனு போடலாமா? சார் இது ராக்கெட் சயின்ஸே கிடையாது சார். பேசிக்கா வந்து இது வந்து இபிஎஸ் நோக்கி பயங்கரமா ஏதோ பண்றாங்க, ஒன் சைடடா லோடடுங்கிறது எல்லாரோட உணர்வும் அதுதாங்க. அப்ப இந்த அளவுக்கு இறங்கி செயல்படும் போது தமிழ்நாட்டில இருந்து 5 MPO, 7 MPO, 10 MPO கிடைக்கணுங்கிற அந்த அர்ஜென்சியை காட்டுது. ஏதோ ஒன்னு கிடைக்கணும் தமிழ்நாட்டுல இருந்து, ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருக்க கூடாது. போன தடவை 1 MP தானே கிடைச்சது, இந்த தடவை வந்து அதிகமா கிடைக்கணும். அதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணா வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு ஒரு அந்த பொலிட்டிக்கல் சென்ஸை இது காட்டுது. லீகல் சென்ஸை காட்டல. சட்டம் என்பது ரெண்டு தாங்க, சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ், உரிய நடைமுறை. டியூ ப்ராசஸும் ரூல் ஆஃப் லாவும் இல்லைன்னா அது சட்டம் இல்லை, சட்ட பஞ்சாயத்து. குக்கர் வந்து அமமுக சின்னம் என்பது போன சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலயுமே அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. இப்ப போய் வேற ஒரு சின்னத்துக்கு போனாரு அப்படின்னா குழம்பு தான் செய்யும். மேலும் அவருக்கு அங்க பெரிய வாக்கு வங்கியும் இல்ல. போன முறை அவரோட வேட்பாளர் இந்த இது இப்ப உள்ள வேட்பாளரோட தந்தையார் தான், அவரு 2000 கீழே தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப குக்கர் இல்லாம போய் அங்க ஒர்க் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஏற்கனவே இவங்க வேட்பாளர் அறிவிச்ச உடனே குக்கர் சின்னத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு ரவுண்டு. ஏன் தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னம் குடுக்கலன்னு தான் எனக்கு புரியல. அதாவது பதிவு பெற்ற கட்சி, பதிவு பெற்ற கட்சிக்கு அந்த சின்னம் அலர்ட் ஆயிடுச்சு. இப்ப உதாரணமா நாம் தமிழர் பதிவு பெற்ற கட்சி, விவசாயி சின்னம் அலர்ட் ஆயிருச்சு, அவங்களுக்கு விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப இவருக்கும் கொடுக்கணும். எல்லாமே வந்து ஒரே நோக்கிதான் போகுது, இபிஎஸ் நோக்கிதான் போகுது. இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமியை இப்போது வந்து பலியாடாக நிறுத்தி இருக்கிறார்கள். பலியாடா நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து என்ன, நான் ஏன் காரணம் சொல்றேங்க, அதிமுகவில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்காங்கன்னு தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்லயே அஃபிடவிட் போடுது. ரைட்டுங்களா? இப்போ நாங்க பின்னாடி செஞ்ச எந்த மாறுதலையும் இன்னும் பரிசீலனை செய்யல. இன்றைய தேதிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் செய்கிறாரு. நான் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு பதவியே இல்லை. அது எப்படி வெட்ட வெளிச்சம் ஆகுதுன்னா, இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு அவங்க ஓட்டு போடுறதுக்காக அதோட சேர்த்து ஒரு கவரிங் லெட்டர் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கவரிங் லெட்டர்ல தமிழ் மோகன் ஹுசேன் அவைத்தலைவர் அவ்வளவுதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பதவியும் அதுல தரப்படவில்லை. காரணம் அவர்கிட்ட பதவி இல்லை. அதாவது தேர்தல் ஆணையப்படி அவர் இணை ஒருங்கிணைப்பாளர், ஆனா அவரே வந்து அபிடவிட் போட்டிருக்காரு, நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அபிடவிட் போட்டுட்டு அதை மீற முடியாது. காரணம் அது லா ஆஃப் எஸ்டோப்பல். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிந்துரைத்த முன்மொழிந்த இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இதுல பலவீனப்பட்டிருக்காரா இல்லையா? ஆனா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இங்க செல்வாக்கு இல்ல. ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்றாரு, வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வருதுங்க இடைக்கால ஏற்பாடு. சனிக்கிழமையே வந்து அந்த வேட்பாளருக்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் அமைப்பு செயலாளராக அவரை நியமிக்கிறேன்னு சொல்லி போஸ்டிங்கே கொடுத்துட்டாரு. சரி, ஓகே. அப்பனே அப்பவே தெரிஞ்சு போச்சு ஒரு வேட்பாளர் வாபஸ் வாங்க போறாங்கன்னு. அப்பவே தெரிஞ்சு போச்சு திங்கிழமை வாபஸ் வாங்கிட்டாரு.
ஆக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பழையபடி நகர்வுகள் தான் செய்யறாங்களே தவிர ஒற்றுமைப்படுற மாதிரி தெரியல. தர்மயுத்தம் அவர் தொடங்கி இப்போ முடிய போதுங்க, அந்த 2017 தொடங்கி கிட்டத்தட்ட 6 வருஷம் நிறைவாக போகுது. அவர் பையன் வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்டிங் போட்டிருக்காரு, தர்மயுத்தம் வந்து அது ஏன் தொடங்கப்பட்டது, சசிகலா மாட்டை வந்து நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் மக்களை எல்லாம் சந்திச்சு தொண்டர்கள் ஆதரவெல்லாம் பெற்று அதுக்கு பிறகு முதலமைச்சராங்கன்னு சொன்னாரு ஐயா ஓகே சொன்னாரு, ஆனால் அவங்க கேட்கல. அதனால கட்சி வந்து அதனால கட்சிக்கு வந்து பெரிய நாசம் ஏற்படும் சொல்லிட்டு மன வருத்தத்தோட அவர் தனியாளாதான் போய் அங்க உட்கார்ந்தாரு, அம்மா சமாதியில உட்கார்ந்தாரு. அவர் நினைச்சது அவரோட ஆதரவாளர்கள் கூப்பிட்டு போய் உட்கார்ந்துருக்கலாம், அப்படி உட்காரல. எனவே தர்ம யுத்தம் வந்து தோல்வியடையவில்லை. பழைய 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்ப விலைக்கு சொல்றாரு. அப்போ இது வந்து திரும்ப சசிகலா அவர்கள் தரப்புக்கு என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும்னு தெரியல. டிடிவி தினகரன் அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, நடத்தும் போது அவங்க ஒன்னா இருக்காங்க. இப்ப அவருக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தும் தெரியல. ஒட்டு மொத்தத்துல பழையபடி எடப்பாடி தனியாகவும் சசிகலா தனியாகவும் டிடிவி தனியாகவும் ஓபிஎஸ் தனியாகவும் தான் இருக்காங்களே தவிர, இந்த இடைக்கால ஏற்பாடு இவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட் பஞ்சாயத்து பண்ணி இவ்வளவு இடைக்கால ஏற்பாடு பண்ணி விட்ட பிறகும் ஒற்றுமை இல்லை என்பதற்காக நான் சொல்றேன். சரி, பிஜேபியாவது ஒற்றுமையா இருக்கானா, அதுவும் இல்லை. ஏன்னா பிஜேபி உள்ளூர் தலைவர்களை கூப்பிடாமலே தான் வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. ஆமா, ஸோ இது எப்படிதான் போக போகுதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்க வந்து ப்ராப்பரா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார்.